விருதுநகரில் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்களுக்கான சங்கம் சார்பாக உண்ணாவிரதப் போராட்டம் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஒருங்கிணைந்த கல்வித்துறை உள்ளடக்கிய மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் சார்பாக மாநில பொதுச் செயலாளர் காணிராஜா தலைமையில் தமிழக பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கும் சிறப்பு பயிற்றுநர்கள் மற்றும் இயன்முறை மருத்துவர்களுக்கு தற்காலிக பணி ஆணை கூட வழங்க வேண்டும் கொத்தடிமை பணி நிலையை மாற்றிட வேண்டும் உள்ளடங்கிய கல்வி பணியாளர்களுக்கு அடிப்படை பணி சலுகைகள் கூட வழங்காமல் பணிகளை மட்டுமே வாங்கும் கொத்தடிமை நிலைமையை உடனடியாக தமிழக அரசு கைவிட வேண்டும் இத்திட்டத்தில் பணி செய்யும் அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் வருடத்தில் மூன்று முறை ஊதிய உயர்வு செய்த அரசு உள்ளடங்கிய கல்வி சிறப்பு பயிற்றுனர்களுக்கு ஐந்து ஆண்டுகளில் ஒருமுறை கூட ஊதியம் உயர்த்தாமல் தொடர் புறக்கணிப்பு செய்து வருவதை தவிர்க்க வேண்டும் உள்ளடங்கிய கல்வி தகுதி பெற்ற சிறப்பு பயிற்றுனரை மாநில மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக நியமித்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில பொது செயலாளர் காணிராஜா தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாற்றுத்தரன் மாணவர்களுக்கான சிறப்பு சங்கத்தின் சார்பாக இந்த விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கான முக்கிய காரணங்களாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தும் தற்காலிக பணியான கூட இந்த அரசு கொடுக்க மனமில்லாமல் தற்போது ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஊதிய உயர்வும் கொடுக்காமல் இன்று வரை வந்து எங்களோட இதர பணியாற்ற பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு ஒன்றரை வருஷத்துல மூன்று முறை ஊதியம் உயர்த்திருக்காங்க ஆனா அந்த மாற்றுத்தரம் குழந்தைகளுக்கு பணியாற்றக்கூடிய சிறப்பு பயிர்களுக்கு ஐந்து ஆண்டுகள்ல ஒரு ரூபா கூட இன்னைக்கு வரைக்கும் உயர்த்தப்படல இது எங்களுக்கு மக்கள் மனதில் வேதனை அளிக்கிறது பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மகப்பேறு விடுப்பு மத விடுப்பு எந்த எந்த விதமான விடுப்புகளும் இல்லாமல் பணி சம்பந்தமான எந்தவித சலுகைகளும் கொடுக்காமல் இருபது ஆண்டுகளாக இந்த அரசின் சார்பாக எங்களை வந்து கொத்தடிமை ஒன்று பயன்படுத்துவது வேதனை அளிக்கிறது அதனால கருணை கூர்ந்து முதல்வர் முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி எங்களுக்கு நிரந்தரமான ஒரு பணியை கொடுத்து இந்த மாற்றுத்தரம் குழந்தைகளுடைய வாழ்வை வளப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இத்தோடு இல்லாமல் கல்வி அமைச்சர் அவர்களுக்கு நூறு முறைக்கு மேல நாங்க மனு கொடுத்திருக்கோம் இந்த மனு சம்பந்தமாக ஒரு முறை அவர்கள் வாய் திறந்தால் எங்களுடைய வாழ்வு சிறக்கும் என்பதோடு முதல்வரவர்களுக்கு இது ஒரு இந்த உண்ணாவிரத போராட்டம் கவன ஈர்ப்பாகவே இருக்க வேண்டும் என்று முதல்வரவர்களுக்கு